வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைக்கி ஃப்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெள்ளரி பழம் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு பப்பாளி வாங்கி வச்சுருக்கேன், ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த பழம் வேணுமோ, சப்போட்டா பழம் வைக்கலாம், கொய்யா பழம் வைக்கலாம், எந்த பழம் வேணாலும் வச்சுக்கலாங்க. இதை என்ன பண்ண போகிறோம், எல்லாம் நல்லா அலம்பிட்டு இதை தோல் எடுத்து கட் பண்ணி எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் செய்முறையை சொல்கிறேன். இப்போ இதில் எல்லா பழமும் கட் பண்ணி நான் பாத்திரத்தில் போட்டுட்டேங்க. வெள்ளரி பழம், மாம்பழம், பப்பாளி போட்டிருக்கோம், அப்புறம் வாழைப்பழம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேகட்டும். நான் வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டேன், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம திறந்து பார்ப்போங்க. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு, இதில் தண்ணியே நம்ம விட வேண்டாம், ஆனால் திக்கான பாத்திரத்தில் வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். திக்கான பாத்திரத்தில் நல்ல திக்கு குக்கரில் வச்சுக்கலாம், ஃபேன் எதனா பெருசாக இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட திராட்சை, பன்னீர் திராட்சை கலந்துக்கிறேன். இப்போ பன்னீர் திராட்சை கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், அதை நான் இப்போ போடுறேன். இப்போ போட்டு இதையும் இப்படியே ஸ்லோலியே வைக்கிறேன், நல்லா வெந்துடும். வெந்துட்டு வாட்டி இது ஆறணும், நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தள்ளறையில் நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோங்க. இது நல்லா வேகட்டும், மறுபடியும் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நல்லா ஆறின பழத்தை இப்போ நான் ஜாரில் போட்டிருக்கேன், மிக்சி ஜாரில். இப்போ இதை அரைச்சி இதை ஏனத்தில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன், அதில் வடிகட்ட போகிறேங்க. இப்போ நான் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை வடிகட்டி இதை திப்பி பாருங்கள், இவ்வளோ திப்பி. அந்த திராட்சை போட்டிங்களா, மீதி பழத்தில் கூட திப்பி வராதுங்க, இந்த திராட்சையில் வரும். அதனால் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இப்போ பாதி பழம் தான் அடிச்சிருக்கேன், இன்னும் மீதி பாதி பழம் அடிச்சுட்டு முழுமையாக நான் எல்லாத்தையும் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் இருந்த பழத்தையும் அடித்து ரெண்டாவது தரம் இந்த திப்பி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா பழத்தையும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இதை என்ன பண்ண போகிறேன், நிறைய இருக்கிறதுனால இதை நான் அளந்துக்கிட்டு இதை ஒரு குக்கரில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேங்க. இதை குக்கரில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக குக்கரில் ஊற்றிட்டேன். நல்ல ஒரு அரை குக்கருக்கு இது இருக்குது, நல்லா கொதிக்கணுங்க. ரொம்ப நேரம் ஆகும், இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து கொஞ்சம் திட்டமாக குறையும் போது நான் உங்களுக்கு எவ்வளோ சுகர் போடுறது எல்லாம் காமிக்கிறேங்க. இது நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து இன்னும் சுண்டணும், அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணுங்க. இன்னும் சர்க்கரை இதில் இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது, இன்னும் சர்க்கரை போட்டோம்னா இன்னும் நீத்து போயிடும். இது நல்லா சுருங்கிட்டோம், அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி நல்லா வடிகிட்டோம். நல்லா கொதித்து அந்த தண்ணி பூரா சுருங்கி எல்லாம் இழுத்தின பிறகு தான் சர்க்கரையை போடணும். நல்லா கொதிக்குது, அதனால் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் இப்போ இந்த கெட்டி பதத்துக்கு வந்துருக்கு. ஜாம் வந்து ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ஒரு தண்ணி பதத்தில் தான் இருக்கணும். இது ஓரளவுக்கு இது கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நான் அளந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்பில் மூணு கப்பு சர்க்கரை, இது ரெண்டு கப்பு, இது ஒரு கப்பு. இப்போ இந்த மூணு கப்பையும் இதில் நான் போட போகிறேன். இந்த ஒரு கப்பும் இதில் போட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டுங்க. மறுபடியும் நல்லா கொதித்து வரும்போது மறுபடியும் காமிக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஆகும், காமிக்க முடியாது. இப்போ பாருங்கள், இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் மறுபடியும் ஆன் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு இப்படி விடும் பொழுது
பரவாயில்ல கொஞ்சம் திக்காக வருது நம்ம இன்னும் திக்காக வரணும் இப்போ இந்த மாதிரி சீக்கிரமாக விழக்கூடாது கொஞ்சம் திக்காக வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸை ஆட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வாங்கியிருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இது இதை கொஞ்சம் விடுறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த வெண்ணிலா எசன்ஸ் இந்த மூடியிலே கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் விடுறேங்க நான் இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் இன்னும் கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ரொம்ப கெட்டியாகக்கூடாது இது நம்ம தொக்குலாம் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்குலாம் இது ஆகாதுங்க அதேமாரி கடையில் வாங்கும்போது ரொம்ப கெட்டியாக வருது இல்லை அந்த மாதிரியும் வராது இது ஆறின வரைக்கும் தான் நல்லா கெட்டியாகும் அதை எடுத்து நம்ம இப்படி சாய்க்கும் பொழுது வேகமாக இறங்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக மெல்லமாக இறங்கும் பொழுது அதுதான் பதம் இதுக்கு நல்லா ஆறின வாட்டி ஒரு கண்ணாடி டப்பியில் நம்ம எடுத்து வச்சுக்கப்போம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இந்த பதம் இருக்கணும் நம்ம அப்படியே இதை ஆற வச்சுருவோம் ஆற வச்ச வாட்டி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்க போகிறோம் இது நல்லா ஆறட்டும் ஆறின வாட்டி காமிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாகிடுச்சு இதில் நாம் கலர் இதெல்லாம் சேர்க்கலை சிட்ரிக் ஆசிட்லாம் சேர்க்கலை நம்ம சிட்ரிக் ஆசிட் பதிலாக தான் எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் விட்டுருக்கோம் கலருக்கு எதுவும் சேர்க்கலை இப்போ அதெல்லாம் சேர்த்தோம்னா அதில் நிறைய ரசாயனம்லாம் கலந்துருக்கிறதுனால அது நமக்கு உடலுக்கு நல்லதில்லை அதனால் நான் இதெல்லாம் கலக்காத நான் செய்திருக்கேன் இதை ஒரு பாட்டிலில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஸ்பூனில் கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இது இருந்தால் போதும் நம்ம ப்ரெட்லெல்லாம் தடவுறதுக்கு நல்லா இருக்குங்க இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம ஒரு மாதம் ஆனாலும் கூட இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மாதம் வரைக்கும் வரும் இதில் வினிகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை இதை எந்த அளவுக்கு கொஞ்சமாக செய்ய முடியுமோ அப்படி கொஞ்சமாக செய்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தரம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீட்ரூட்டை வாங்கி கூட அதை நல்லா வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதனுடைய தண்ணியை எடுத்து இதனோட கலந்து கூட நம்ம கலர் வேணும்னா பண்ணிக்கலாம் கலர் தான் வேணும்னு இல்லைங்க நல்ல சுவை இருக்கா அதனால் நல்ல உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாத இருக்குதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அடுத்தது இன்னைக்கு சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா பாவத்திற்கு அஞ்சுவதை விட நற்பண்பை காதலி அப்படின்னு நம்மளுடைய மகான்கள் சொல்கிறாங்க பாவம் இது செய்தா பாவம் ஐயோ நான் இது செஞ்சிட்டனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களும் உண்டு அந்த செய்த பாவத்தை கண்டுக்காத போகிறவங்களும் உண்டு அது என்ன பெரிய நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இல்லையா மனதால் கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுக்கு பயப்படாதவங்களும் உண்டு பாவம் செஞ்சுட்டு இதுதான் பாவம் நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்மளும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்திருக்கோம் இது செய்தோம்னா இது விளைவு இருக்குது இது தப்பு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட நிறைய இந்த பாவத்தை இது செய்வதனால இந்த விளைவு அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தோம்னாக்கா எத்தனையோ மகான்கள் சொன்னதை நம்ம அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நமக்கும் அதை ஃபாலோவாக கொண்டு வந்திருப்பாங்க இப்போது பாவத்திற்கு அஞ்சுவதை விட நற்பண்பை காதலி அப்படின்றாங்க நீ ஏன் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு பயந்து உக்காந்துருக்குற அப்போ நல்ல பண்புகளை வளர்த்துக்க உன்னால் என்ன உங்கள்கிட்ட என்ன தவறு இருக்குதோ அதை திருத்தி நற்பண்புகளை வளர்த்துக்கும் போது ஏன் பாவத்திற்கு நாம் அஞ்சு வாழணும் அப்படின்னு நம்மளுடைய மகான்கள்லாம் சொல்கிறாங்க இதை ஒரு ஒரு மனதுக்கான ஒரு சின்ன யோசனையாக அதை டெய்லி ஒரு நாளும் இந்த ஒரு இதை கேட்கும் பொழுது இந்த சமையல் குறிப்பில் இதை கேட்கும் பொழுது இதையும் நம் மனதால் ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம் ஆசை போடுவதோடு மட்டுமல்லாத இதை எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அப்படி ஃபாலோவுக்கு எடுத்துகிட்டு போவோங்க இந்த ஜாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும்
ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து அது டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸை வாட்ஸ்அப் மூலமா அதில் என்னோடய இதில் போடுங்க. நானும் அதை பார்க்கும்பொழுது எனக்கும் இந்த இதை மாற்றிக்கணும் அப்படின்னு என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு ஒரு திருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த ஒரு சிந்தனையும் அப்பப்போ மனதால் ஆசைப்பட்டு கொண்டே இருங்க. எப்படி நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள் வந்து இந்த உடலுக்கு எவ்வளோ வல்லமையை கொடுக்குது, நல்ல ஒரு வலிவை கொடுக்குது, நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது, நிறைய ப்ரோட்டீன்ஸு வைட்டமின்ஸுங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி இதில் இது இருக்குது அது இருக்குதுன்னு நம்ம தேடி தேடி நம்ம போய் அதை சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த மகான்கள் சொன்னக்கூடிய ஒரு சின்ன சின்ன கருத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம மனதால் அசைப்படும் பொழுது நம்மளுடைய மனதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையும் திறமையும் நம்ம கூட்டி கொடுக்குறோங்க. வாழ்க வளமுடன் அனைவருக்கும்.